ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆர்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான ஆர்டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான குழந்தையோட ஃபோட்டோ வேணும், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும், எனி எதனா ஒரு பேரண்ட்டோடைய ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எந்த ஆர்டிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது நியர்பையாக இருக்கிற ஒரு 1 or 2 kilometers இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தையோடைய நேமு ஃபுல் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தையோடைய ஃபுல் நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜென்ட்ரா மேலா அப்படி மேலா ஃபீமேலா அப்படின்ற ஆப்ஷனையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் நேம் குழந்தையுடைய நேமை நம்ம டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஜென்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பர்த் ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா பர்த்தில் வந்து கரெக்டாக மந்த், டேட், இயர். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் அதில் மந்த்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுடைய மந்த், டேட், இயரை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா பாஸ்வேர்டு கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கிரியேட் ஆகும், அந்த அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ரிலிஜன் என்ன அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்சியா பிசியா அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைலுக்கு தான் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இன்கேஸ் வந்து செலெக்ஷன் ப்ராசஸுக்கு உங்களை வந்து கூப்பிட்டாலும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் கொடுப்பாங்க. அதேமாரி கீழே ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. 1/8/2019 31/7/2020 இருக்கிற குழந்தைங்களை வந்து நீங்கள் எல்கேஜியில் சேர்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது நோட் பண்ணியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண முடியும். இன்கேஸ் வரலை அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூ டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேரண்ட் டீட்டெயில்ஸ், அது ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் நேமை நீங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் இல்லைனா கார்டியன் நேம். ஸோ உங்களுடைய குழந்தைங்க ஊரில் இருக்கீங்க. ஸோ உங்கள் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சென்னையில் உங்களோட பொண்ணை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னா சென்னையில் உங்கள் ரிலேட்டிவ் யாருனா இருக்காங்க, அந்தது ஒரு 2 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்கூல்ஸில் உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா அவங்கள கூட நீங்கள் கார்டியனாக போட்டு அவங்களுடைய ப்ரூஃப் லட்சியம் நீங்கள் வச்சு உங்களுடைய குழந்தைங்கள அங்கே கூட நீங்கள் சேர்க்கலாம். ஸோ அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஃபாதர் நேம், ஃபாதர் நேம் அவங்களுடைய தொழில் என்ன, அவங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுடைய இன்கம் வந்து 2 lakh rupees இருக்குது அப்படின்னா வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் அபோ 2 lakh மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் கீழே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஆர்பன் சைல்டு, ஸோ சிங்கிள் பேரண்ட்டு, அதுக்கப்புறம் துப்புரவாளர்கள் பயணி உங்களுடைய குழந்தைகள் ஆர்பன், அதாவது மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் படிக்க வேணும்னா அது ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தம் 3 options இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்து தங்கள் ஆண்டு வருமானம் உள்ளதா அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதேமாரி 3 options நீங்கள் எந்த வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆண்டு வருமானம் 2 lakh rupees இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட், அதாவது வீக்கர் செக்ஷன் அப்படின்ற கீழே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா ஆர்பன், செமி ஆர்பன் குழந்தைங்கள, அதுக்கப்புறம் எச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஸோ அந்தமாரி குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய வீட் அட்ரஸை இதில் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அட்ரஸை டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து ஷோ ஆகும். அதில் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய லொக்கேஷனை ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் மேப் வந்து அசைன் பண்ணிவிட்டு அந்த மேப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணும்.
ஸோ ஃபைனலாக நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு ஸோ இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருப்பின் தங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ, ப்ரூஃப் ஆஃப் பர்த் அதாவது குழந்தையோடைய ஃபோட்டோ, குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்டுடைய எனி ஐடி ப்ரூஃப், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு வைக்கலாம், அல்லது சிலிண்டர் புக்கு வைக்கலாம், அதை பேர் பாஸ் புக்கை வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். வீக்கர் செக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ என்ன ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றதுக்கான ப்ரூஃபை நீங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு உங்களுடைய குழந்தையுடைய ஸோ ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக செலக்டி எல்லாமே ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணும், 1 MB இருக்கணும், ஃபோட்டோ மட்டும் 100 KB இருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. PDFல இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே 1 MB இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கிலோமீட்டர்ஸ் அதாவது நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் நியர்பையாக இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 5 ஸ்கூல்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எனக்கு கொடுத்த லொக்கேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்கூல் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் இதில் எதனா 1 ஸ்கூல்ஸை மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 3 ஸ்கூலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் ஒரு ஸ்கூல்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த நியர்பையாக எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த 3 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்கூலில் கிடைக்கலனாலும் 100 ஸ்கூலில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து மொபைல் மூலமாக SMS மூலமாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அடுத்தது என்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.